வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வெளியான குரூப் சி வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 2300 மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த குரூப் சியில் ஒரு போஸ்டிங் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கல்வி தகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் எல்லா விதமான ஜாப் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த அறிவிப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1x1 டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற நியூஸ் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பில் முதல்ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 1672 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு 143, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 256, ஸ்டெனோகிராஃபருக்கு 20, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 40, திருப்பியும் ஸ்டெனோகிராஃபருக்கு 14, திருப்பி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 30, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷுக்கு 2 பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2354 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் 12th பாஸ் ஆகிருந்தால் போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டெனோகிராஃபர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் 2 முடித்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டுமே உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மாறிவிடும். நீங்கள் என்ன ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் அதை டீட்டெயில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ, நாங்கள் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 12th, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே என்ன படிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி ப்ரோ, 2-3 ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்போ நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்கன்னா தனித்தனி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அப்ளிகேஷன் தனித்தனியாக வேணால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீ வேகன்சி செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், லோயர் டியூஷன்களுக்கு இவங்க எல்லாமே 18-27 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் 18-30 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்காக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வேறு வந்து இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.